வணக்கம் நெட்டிவி ஃபார் யூ யூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சப் சேனலான கிரிக்கெட் ஃபார் யூ அப்படின்ற சேனலில் முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய மணியரசன் அவர்கள் கொடுத்துட்ருக்காரு அந்த சேனலுக்கான லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸும் கொடுத்துருக்கேன் கைண்ட்லி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்னா முதல் ப்ரோமோ இந்த முதல் ப்ரோமோவில் அக்ஷரா விசஸ் சிபி அப்படின்ற மாதிரியான ஃபைட்டு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது என்ன நடக்குதுன்னு அக்ஷரா சொல்கிறாங்க என்னுடைய ஸ்கர்ட்டை நான் உணர்த்திட்டு வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அதுக்கு சிவி சரி ஓகே போயிட்டு வாங்க பட் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அவர் எதுவும் தப்பாக கூட சொல்ல ஆனால் நம்மளுடைய அக்ஷரா என்ன பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி சிவி மேலே இருக்க அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஏதோ ஒரு வேலையை அடுத்து அடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்தாலே பயங்கர டென்ஷன் ஆகுது என்னால் பண்ண முடியாது அப்படின்றாங்க பண்ண முடியாதனா போய் உட்காருங்க அப்படின்றாரு அவர் அதுக்கு இவங்க மறுபடியும் பயங்கர டென்ஷனாகி கத்துக்கிட்டே இருக்காங்க கத்திட்டு பாத்ரூம் வழியில் ஒரு அழகாக ப்ராப்பர்ட்டி ஒன்று வச்சுருந்தா ப்ராப்பர்ட்டியை உடச்சிட்டாங்க உடச்சிட்டு மறுபடியும் வந்து இந்த அந்த ட்ரெஸ் மாத்திர ஒரு ரூம் கொடுக்குறீங்க அது உள்ள போய் பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய பிக் பாஸ் பார்த்தாரியம்மா அக்ஷரா எங்க மாமா என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்ன ஆச்சு அவர் ஒன்றும் தப்பாலாம் சொல்லல அப்படின்ற மாதிரி எனக்கு கான்வர்சேஷன் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நடுவில் சிபியும் போய் கன்வென்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு இதுக்கு நடுவில் நம்மள அபினவ் என்ன பண்ணுறாரு எப்போ அபினவுக்கு இப்போ மெயினான ஒரு விஷயமா இந்த வீட்டில் சர்வைவல் பண்ணணும் அப்படின்றத எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையாக நாம் இருக்கக்கூடாது அந்த பிரச்சனைக்கு யாரால் காரணமா இருக்காங்க யார் கொஞ்சம் வீக்கு நம்ம யாருக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியுமோ அந்த சைடு நம்ம சும்மா ஆறுதல் சொல்றதுக்காக நின்னாலே ஆடியன்ஸ் நம்ம பார்க்குறாங்க அதனால் அந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலே நம்ம இந்த வீட்டில் கொஞ்ச நாள் அப்படியே சர்வைவல் ஆகி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை பிடிச்சிட்டு அந்த ஃபார்முலாவை மேலே அப்ளை பண்ணுறாரு அக்ஷரா வந்து லைட்டாக ஸ்மோக்காக தான் இருந்தாங்க அவர் பண்ண ஃபார்முலாவில் தீயா மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி ராஜு வந்து கூல் பண்ணுவார் நம்மளுடைய வந்து சொல்லிட்டு ராஜு வந்து கூல் பண்ணலான்னு வராரு ராஜுவையும் அக்ஷரா வந்து திட்டுறாங்க சிவியையும் திட்டுறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே இந்த டாஸ்க் வந்து அதிலேருந்து ஓவரா பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவருடைய கேரக்டர் இந்த டாஸ்கில் அந்த மாதிரி இருக்கு வேற வழியே இல்லை அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவரா பண்ணி தான் ஆகணும் திட்டு வாங்கி தான் வாங்கணும் அப்படி திட்டு வாங்கினால் மட்டுமே அந்த கேரக்டர் அவங்க சரியா பண்றாங்கன்னு அர்த்தம் அதை அவங்க கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இன்னும் பெரிய இது தெரியல மூன்றாவது ப்ரோமோல சிபி வந்து அக்ஷராவை காம் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரில் போய் பேசுறாரு பேசியும் அக்ஷரா நீங்க காம் டவுன் ஆவறீங்க ஆகாம இருக்கீங்க அது உங்க இருப்போம் நீங்க உள்ள வரீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பாயிண்டை கேட்குறாங்க அப்பயுமே அக்ஷரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரி இதுக்கு மேல உங்களுடைய சாய்ஸ் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வந்துடுறாரு ஓவராலா சிபியால அவரால் முடிஞ்சதை எல்லா விஷயமே சிபி ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காரு பட் அக்ஷராவுக்கு இதுக்கு முன்னாடி சிபி மேலே இருக்க அந்த வெஞ்சன்ஸ் அப்படின்ற காரணம் தொடர்ந்து அப்படியே நீடிச்சுக்கிட்டே வந்து ஆக்சுவலாக இந்த டாஸ்கில் வந்து சிபி தான் வந்து பிரின்சிபல் அந்த வார்டன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே நிறைய கடுப்பாய் நிறைய டென்ஷனான ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா தான் அவங்களுடைய கோவத்தை வெறுப்பெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ல இன்னும் பயங்கரமாக எரிமலை கணக்காக வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன் நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்றத கீழருக்கு காமெண்ட் செக்ஷன் உடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுல நீங்கள் டாபாவா நான் பிரவீன் கே எஸ் பாய்